தட்சிணாமூர்த்தி சந்நிதியோடு அருள்னால பஜனை டான்ஸு எல்லாம் ரொம்ப காதுக்கு இனிமையாக இருந்தது. அதே மாதிரி அன்னபூர்ணேஸ்வரி கடாட்சம் இங்கே இருக்குது. சாப்பாடுக்கு இதே இல்லை, எப்போ போனாலும் வயிறு நிறைய சாப்பாடு, காதில் குளுமையாக சங்கீதம், கண்ணுக்கு இனிமையாக பரதநாட்டியம். ரொம்ப நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரியே இருந்தது. ஒரு குரூப் மட்டும் பண்ணுற அந்த மாதிரி இல்லை, எல்லாமே கலந்துண்டு அவள் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணி ரொம்ப விமர்சையாக நடந்தது. இங்கே அலங்காரம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அலங்காரம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவருக்கு என்னது சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அதே மாதிரி மைக்கு ரொம்ப பிரமாதம் அவரோடு. நானே அவரை பர்சனலாக போய் அவரை பண்ணினேன். நான் நிறைய இடத்துல பஜனை பிரவச்சனத்துக்கெல்லாம் போயிருக்கேன், பட் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நான் பார்த்ததே கிடையாது. அது மாதிரி வீடியோ கவரேஜ் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய பொண்ணு பையனெல்லாம் யூஎஸ்ல இருக்கா, அங்கேருந்து அவள் ஃபீட்பேக்கு ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருக்கா. அதனால் நாங்கள் இதை எல்லா இடத்துலையும் சொல்லி நிறைய வருஷா வருஷம் இன்னும் நாங்கள் கூட்டமாக கூட்டிக் கொண்டு வருகிறோம். இப்போதே நாங்கள் ஒரு 7-8 பேர் வந்திருக்கோம், ஹோல் ஃபேமிலி வந்திருக்கோம். அது மாதிரி எவ்ரி இயர் நாங்கள் இங்கே பர்மனண்டாக ஒரு மெம்பர் மாதிரியே ஆகிடுவோம். ராதேகிருஷ்ணா, இங்கே உள்ள எல்லா கமிட்டி மெம்பர்ஸுக்கும் எனது சார்பில் என்னை விட சின்ன வயசானவருக்கு என்னுடைய ஆசீர்வாதம், சின்னவருக்கு ஆசீர்வாதம், பெரியவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தையும். ராதேகிருஷ்ணா. இவர் பெங்களூர்லேருந்து வர்றார், 3 டேஸாக அவரால் முடியல. ஆக்சுவலாக அங்கேருந்து உட்காந்து நடந்து கூட போயிருந்து போகிறதுக்கு முடியல, ரொம்ப சிரமப்பட்டு. இவர் ரெண்டு பேரும் இவர் அப்பா ஐஷன் போய் காமிப்பாவம் பெங்களூர்லேருந்து வந்து சிரமப்பட்டு மேலே கொண்டு ஆக்ஷன் போயிட்டு சாப்பாட்டுக்கு ஆக்ஷன் போயிட்டு இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடான பர்சனை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேன். இவ்வளோ சிரமப்பட்டு அவர் அங்கே உட்காந்து நிற்பார், பஜனை கேட்டிருந்தார், கண்ணில் அப்படியே உரிய கை தட்டின்னு அந்த ஒரு பரவசத்தோடு கேட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மனுஷாக்கெல்லாம் இவருடைய திருப்தி தான் எங்களுக்கு வேண்டும். வேறு என்ன சொல்கிறது? ராதாகிருஷ்ணா, நான் கிட்டத்தட்ட 2011 வருஷத்துல நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். பட் சம் ஆர் தி அதர் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ஐ குட் நாட் கம் ஹியர் டூ டு மை டியூட்டீஸ் அண்ட் அதர் ப்ராப்ளம்ஸ் சார். பட் இந்த வருஷம் நான் எப்படியும் வருவேன்னு சொல்லிட்டு மாமாவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் சின்னதாக ஒரு மெசேஜ் போட்டார், ஆலங்குடி கிருஷ்ணா வில் கால் யூ ஹியர் அப்படின்னு சொல்லி போட்டார். ஸோ அது போட்டவொடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது. ஸோ இமீடியட்லி கேம் ஹியர். ஸோ வி ஹேட் அ வெரி நைஸ் டைம் அண்ட் வெரி குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. பஜன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. வி ஹேட் அ வெரி குட் டைம். நெக்ஸ்ட் இயர் நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் எனக்கு அவ்வளோ வராது, அதை தொட்டது காத்தாலும் அப்படியே அதை காத்தாலும் பாதி செய்வோம். அந்த கோலத்தை தொட்ட வந்து அறந்து வந்து அந்த அறந்து தான் சோகம் இல்லை. மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கா அந்த மாமி அஷ்டாங்க தானின்னு சொல்லலை, அது மாதிரி. ஹலோ, சப்தாங்க சப்தாத்தில் 6-7 நாளும் கலந்துண்டா, டெய்லி சாயந்தரம் கிருஷ்ண ஹலோ கிருஷ்ண சாஸ்திர அப்புறம் பாராயணத்தில் கலந்துக்கிறது ரொம்ப. இந்த வயசில் வந்து எவ்வளவோ சிரமம், சேரில் கூட அதில் வேடிக்கை, சேர் கூட போய் அங்கேயும் போய் உட்காந்துக்கலாமா, அதை கூட முடியாமல் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டு அவள் 2 வியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறாள். வருஷம் வருஷம் வந்துட்டுருக்கேன். என் பொண்ணு மாப்பிள்ளை பிள்ளை எல்லாருமே வந்துட்டுருக்கோம்.
ரொம்ப நன்னா நடக்கிறது, சொல்றது வார்த்தையே இல்லை, அவ்வளவு நன்னா நடக்கிறது. பாலங்கார ஆகட்டும் இதாகட்டும் ரொம்ப அப்படியே தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இங்கே இருக்கிறது நேற்றுக்கு வந்து திரு சுவாமி அவர்கள் வந்து பஜனை ரொம்ப நன்னா இருந்தது. அப்படி ஒரு இது அந்த பக்கம் அந்த பக்கம் நகரில் அவ்வளவு இதாக ரொம்ப நன்னா ரொம்ப நன்னா செஞ்சார் அவர். இன்னும் அவர் நன்னா மேலே மேலே செய்யணும்னு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறேன். ரொம்ப நன்னா நடக்கிறது எல்லாமே. எல்லாம் வந்து எல்லா குழந்தைகளும் எல்லாமே பிள்ளைகள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக எல்லாம் செஞ்சுட்டுருக்கான். எனக்கும் அப்படி அது எல்லாம் கைங்கரியமெல்லாம் செய்யணும், கோலம் போடணும், அதை போனது பண்ணி அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு. இங்கே வந்த உடனே அப்படியே ஒரு ரொம்ப இதாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நன்னா செய்கிறா. அவளுக்கு ஒரு குறையும் அந்த பகவான் வந்து கடவுள் வந்து நன்னா வைக்கணும், எல்லாரையும் நன்னா வைக்கணும். அவ ரொம்ப நன்னா ஸ்ரத்தையாக பண்ணுறா. இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆன்மீக விஷயம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வராது. ரொம்ப நன்னா இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு வார்த்தையும் சொல்லவில்லை, அவ்வளவு நன்னா இருக்கு. இன்னும் மேலே மேலே நன்னா அவ எல்லாரும் நன்னா ரொம்ப நன்னா பண்ணுறான். ராதாகிருஷ்ணா துபாயிலேருந்து வந்திருக்கார். ராதாகிருஷ்ணா, நான் வந்து ரிட்டையர்ட் ரயில்வே ரயில்வே பாடு 30-35 வருஷமாக நான் பாக்கியநகர் சத்சங்கத்தில் இருந்துட்டு இருக்கேன். புதுக்கோட்டை சாம்பிரதாயம் அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கேயும் பழனும் ரொம்ப நாளாக ஆசையாக இருக்குது. நான் லாஸ்ட் இயரே வரணும்னு பார்த்த முடியல, துபாயில் இருந்தேன். துபாயிலாம் இருந்துட்டு இருக்கேன். இப்போது பசங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால எனக்கு ரீசெண்டாக எனக்கு ஆர்கே இதை கல்யாண ராமன் எனக்கு கேட்டுடைய சொன்னார். அப்போது அவருக்கு கேட்ட உடனே ஆக்சுவலாக எனக்கு வீராசாமி நம்ம தாத்தா அவர் சொல்லி சோ இவர் அட்ரஸ் டெலிஃபோன் நம்பர் கொடுத்து நான் அவரை காண்டாக்ட் பண்ணதுல உடனே வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவர் ரெகுலராக இன்டிமேஷன்ஸ்லாம் எனக்கு கொடுத்துட்டு இருந்தார், அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த சத்சங்கத்துக்கு வரணும், இந்த ராதா கல்யாணத்துக்கு வரணும் ரொம்ப ஆசை. துபாயிலேருந்து ஒரு 15 நாளுக்கு முன்னாள் தான் வந்தேன். இந்த பேத்தி கல்யாணம் இது முக்கியமாக வரணும்னு என் பையன் விட்டுட்டே போயிருக்கான். இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் நீ வாப்பா ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு இப்போ வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இப்போ நம்ம அண்ணா கல்யாண ராமன் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் டெடிக்கேட்டட் சின்சியராக ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப அழகாக பண்ணுறான். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் ராதா கல்யாணத்தில் ஒரு மெம்பராக எல்லா சத்சங்கத்துலேயும் நான் இருந்துகிட்டு இருக்கேன். அங்கெல்லாம் பார்த்ததை விட இங்கே இப்போ இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்ல வேண்டியது முக்கியமாக, நான் ரொம்ப பிளெஸ்டு. எனக்கு ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த சத்சங்கத்துக்கு நான் ரொம்ப எவ்வளோ கடமை பட்டிருக்கேன்னா, சத்சங்கத்துக்கு 70வது வருஷம், என்னுடைய வயசு 70. அப்படின்னா நான் பிறந்தப்போ இந்த சத்சங்கமும் வந்திருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் டைம் இதை கொடுத்துருக்குறது இந்த சத்சங்கம். இந்த ஆலங்குடியில் வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இதை மிஸ் பண்ணாத இருக்கணும். அதே மாதிரி இவெல்லாம் கைட் பண்ண மாதிரி இவ பண்ண மாதிரி எல்லா சத்சங்கமும் டெவலப் ஆகணும். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல தருகிறேன், சீனியர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கா, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கா, பாடிட்டு இருக்கா, சாம்பிரதாயமா இருந்துட்டு இருக்கா. ஆனாலும் இப்போ ஆஃப் லேட்டா இந்த ஆலங்குடி சாம்பிரதாயம் பிரகாரம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நான் யூடியூப்ல ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கேன். சாம்பிரதாயம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ நேற்று பார்த்துங்க நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் 3 பார்த்துட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாரும் தேர் ரிட்டர்னிங் பேக் டு தி சத்சங்கன்றது மாத்திரம் 100% நீங்கள் எல்லாரும் நம்பலாம். அது எல்லாம் நிறைய வரும். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் துபாயிலேருந்து எங்கள் பசங்கள்லாம் ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கா. லாஸ்ட் இயர் நான் சத்சங்கத்துக்கு துபாயிலேயே ரொம்ப பார்த்து எல்லாரும் பெரிய பெரிய டிவியில் போட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவெல்லாம் எப்போ வருவான்ற மாதிரி அங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அண்ணாவெல்லாம் வரைச்சு நாங்கள்லாம் அங்கே கூட அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ரொம்ப அழகாக டெவலப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தா, நாங்களும் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இது மாதிரிலாம் வரல. இது என்னோ பிளான்டா பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணா பெரியவா வீராசாமி அண்ணாவா தாத்தாவளுக்கெல்லாம் ரொம்ப இது அலங்காரம் அலங்காரம் மாத்திரம் அந்த 3 நாங்கள் 2 மிஸ் பண்ணிட்டோம். இந்த பழம் அலங்காரமும் வெஜிடபிள் அலங்காரம் ஆனா இது பூ அலங்காரத்துக்கு வந்துட்டோம். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா. இந்த மாதிரி அலங்காரம் எங்கேயுமே இதுவரை நாங்களும் பண்ணல. பூ கிடைக்கிற காலத்திலயும் சத்சங்கம் பண்ணிருக்கோம், ராதா கல்யாணம் பண்ணிருக்கோம், சீதா கல்யாணம் பண்ணிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக், அண்ணா சொன்ன மாதிரி காலத்தால நான் ஃபங்க்ஷன் இது நான் 3:30 முடிஞ்சு நம்ம காலத்தால ஏர்லி மார்னிங் வித்தின் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நம்ம எல்லாம் எல்லா ஆளுங்கள்லாம் வந்துட்டா.
வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்துட்டா எவ்வளவு டெடிக்கேட்டடா பண்ணிருப்பான, இந்த வேலை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல பாருங்க. இதுல இது மாதிரி என்ன மாதிரி பண்ணிருக்கா, நான் நினைக்கிறேன் இது வரலாம் எங்குமே பண்ணிருக்க மாட்டேன், இது ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் போட்டோஸ்லாம் அனுப்பிச்சா எனக்கு ஃபீட்பேக் வந்துடுது, ஃபாரின்ல இருந்து, துபாயில இருந்து எனக்கு பசங்க எல்லாம் ஃபாரின்ல அமெரிக்கால எல்லாம் இருக்கா, பேத்தி எல்லாம் இருக்கா, அங்கேருந்து ரிப்ளை வந்துட்டே இருக்கு, எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கு. அதனால ரொம்ப இதை போய் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, இந்த சத்சங்கத்து மூலமாவும் போயிட்டு என் மூலமாவும் போயிட்டு ரிப்ளை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னுட்டு வேண்டிக்கிறேன்.